மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு கறி. மரவள்ளி கிழங்கு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ மரவள்ளி கிழங்கு, கால் கப் தேங்காய், 4 வரமிளகாய், அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை 2 பல் பூண்டு. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டு அப்புறம் மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவி அதில் போடணும். அதை போட்டு நல்லா வெந்த உடனே மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அது வெந்த உடனே கொஞ்சம் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு 1 நிமிஷம் ஆன உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஏன்னா அந்த தண்ணி வந்து இருக்கக்கூடாது, தண்ணி நல்லது கிடையாது. அதனால் அந்த கிழங்கை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு தண்ணியை கொட்டிடணும். அப்புறம் ஒரு மிக்சி பாத்திரத்தில் காஞ்ச மிளகாய், ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய், ரெண்டு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு கொர கொரன்னு அரைச்சிடும். ஒரு பாத்திரத்தில் கிழங்கை போட்டு லைட்டாக மசிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக மசித்து வரணும். ஏன்னா கொஞ்சம் பீஸ் இருக்கணும் அதில். அதனால் அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு அந்த கிழங்கையும் விழுதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சேர்ந்து வரணும். அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விட்டு அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு போடணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்ட பிறகு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகட்டே இதுக்கு போடணும். போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கறிக்கு காம்பினேஷன் மீங்கறி. மீங்கறி வந்து போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த அளவு வந்தோடனே இறக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. இந்த இதை செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.